கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 5 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்திக் காலையிலே கிளம்புறாரு. கிளம்பிட்டு அவருடைய அந்த கல்யாண வேஷ்டி சட்டையை பார்த்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கார். அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னடா மச்சான் கல்யாணம்லாம் பண்ணியிருக்கேன், எங்களை கூப்பிடவே இல்லை அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த ஹனிமூன் ட்ரிப்புக்காக ஆஸ்திரேலியா ட்ரிப் போகிறதுக்காக நேராக வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதையெல்லாம் யார் உங்ககிட்ட பண்ண சொன்னது, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர கால் பண்ணி வெறுப்பத்திக்கிட்டே இருக்காங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடலை அப்படின்னு. அப்போ கார்த்திக் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ச்சே என்ன இது அப்படின்ட்டு நேராக கார் சாவியை தேடுறாரு. அதே நேரத்தில் மேனேஜர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சார் ஒரு வாரம் வந்து லீவு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்று வேணாம், எந்த லீவும் கொடுக்க வேணாம், நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சீனியர் செட் பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவுக்கு வந்து அவங்களுடைய அப்பா தர்மலிங்கம் கால் பண்ணி, தீபா எப்படிமா இருக்க, அன்னைக்கு உன்னை விட்டுட்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அப்பா அன்னைக்கு நீங்கள் என்னை வாசலில் தான் விட்டுட்டு போனீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா, கார்த்திக் வந்து அவங்க அம்மாவுக்கு எதிராக பேசி என்னை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனார், படியில் உள்ள அரிசியை தட்டி விட்டுட்டு ஆரத்தி எடுத்து தான் என்னை வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போனாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா, நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, சரி மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோனை கொடுமா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அப்பா அவர் தூங்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்பா நான் ஒன்றும் பொய் சொல்லலை, அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு, லேட்டாக கால் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தர்மலிங்கம் சொல்கிறாரு, அன்றைக்கி உன்னைய வாசலில் விட்டுட்டு வரும்பொழுது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன், நான் இன்றைக்கி கோவிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தீபா யோசிக்கிறாங்க, அப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பொய் சொன்னதே கிடையாது, ஆனால் சூழ்நிலையால் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்ட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி கேட்குறாங்க தர்மலிங்கத்துக்கிட்ட, தீபாட்ட பேசுனீங்களா, தீபா எப்படி இருக்காளாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, உன் பொண்ணு நல்லாவே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கன்னு சொல்கிறாள், ஒரு நாள் எப்படி இந்த விஷயம்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நம்ம பொண்ணு கண்டிப்பாக பொழைச்சிப்பா, கார்த்திக் மாப்பிள்ள கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரிங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, அவள் பொய் சொன்னா, அதே மாதிரி தான் நானும் பொய் சொன்னேன் கோவிலுக்கு போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம மீனாட்சியை காமிக்கிறாங்க. மீனாட்சி வந்துட்டு நம்ம தீபா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நேராக தீபாட்ட வந்து, தீபா இப்படியே அழுதுகிட்டு இருந்து என்ன பண்ண போகிற, எனக்கு தெரிஞ்சு நீ தான் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பியோன்னு தோணுது, இந்த ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னா உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும், சரிவா டைனிங் டேபிளுக்கு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தீபா சொல்கிறாங்க, இல்லைக்கா நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, வீட்டில் எல்லோரும் இருப்பாங்கன்னு பயப்படுறியா, வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் வந்துட்டு அவங்கவங்க வேலையை பார்க்குறதுக்காக வெளியில் போயிட்டாங்க, அதனால் நீ டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தீபா சொல்கிறாங்க, வேணாக்கா அப்படின்னு. உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, சரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக டைனிங் டேபிளுக்கு வராங்க. அங்கே பார்த்தா ஐஸ்வர்யா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி சாப்பாடு எடுக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இனிமேல் அந்த தீபாவுக்கு ரூம்லேயே தான் கொண்டு போய் நீ சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா அவள் ரூமை விட்டு வெளியில் வரவே மாட்டாள், இன்னும் 6 மாதத்தில் அவள் இந்த வீட்டை விட்டு போக போகிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. உடனே மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவை இங்கே அழைச்சிட்டு வர வச்சு உனக்கு சரிக்கு சமமாக உட்காந்து சாப்பிட வைக்கிறேன் இரடி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நேராக மாடிக்கு போயிட்டு, இங்கே பாரு தீபா உன்னைய கார்த்திக் தம்பி கூப்பிட்டாரு டைனிங் டேபிளில் சாப்பிட சொல்லி, இல்லைன்னா அவர் என்னை திட்டுவார், நீ வாமா அப்படின்னு சொல்லி தீபாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா தீபா டைனிங் டேபிளுக்கு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு சரிக்கு சமமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காருவ அப்படின்னு. அப்போ மீனாட்சி யோசிக்கிறாங்க, இன்னும் நல்லா கத்திரி அப்போதாண்டி கார்த்திக் தம்பிக்கு காதல் விழுகும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்து ஐஸ்வர்யா திட்டுறாங்க, ஏய் கிளம்பிடி அப்படின்னு. அந்த நேரம் கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்துட்டு என்னாச்சு என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஒன்றில் தம்பி அப்படின்னு. அந்த நேரம் நம்ம கார்த்திக் வந்து தீபாவை பார்த்துட்டு, உட்காருங்க தீபா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக கார்த்திக் தம்பி நம்மளை வந்து சாப்பாடு பரிமாற சொல்வார், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்னு மீனாட்சி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் வந்து அண்ணின்னு கூப்பிட்றாங்க, ஆனால் இல்லை. உடனே கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா தீபாவுக்கு சாப்பாடு பரிமாறுறாரு. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா செம்மையாக கடுப்பாகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோடை வேறு லெவலில் முடிச்சிருக்காங்க.